இந்த பிரபஞ்சத்தோட இயற்கையை நாம புரிஞ்சுக்கணும் அப்படின்னா அறிவியல்ல சில லாஸ் சில விதிகளை கொண்டு நாம புரிஞ்சுக்க முடியும். தெர்மோடைனமிக்ஸோட விதிகள், நியூட்டனோட விதிகள், லா ஆஃப் கன்சர்வேஷன் சொல்லக்கூடிய கன்சர்வேஷன் விதிகள், இப்படி நிறைய விதிகளை வச்சு நம்ம இந்த யூனிவர்ஸை புரிஞ்சுக்க முடியும். ஒரு வகையான ஆற்றலை இன்னொரு வகை ஆற்றலாம் மாற்றதான் முடியுமே தவிர ஒரு ஆற்றலை புதுசாக ஆக்கவோ அழிக்கவோ முடியாது அப்படின்லாம் நம்ம படிச்சிருப்போம். அதே போல பருப்பொருள் மேட்டர் இதை எப்படி கிரியேட் பண்றது, ஒரு பொருள் எடுத்துக்கிட்டு இன்னொரு பொருள், இந்த ரெண்டு பொருளை சேர்த்து நம்மளால வேற ஒரு பொருளை கிரியேட் பண்ண முடியுமே தவிர எதுவுமே இல்லாம ஒரு புதுசா ஒரு பொருளை கிரியேட் பண்ண முடியுமா? யோசிச்சு பாருங்க. இயற்கையில பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய ஏதோ இரண்டு பொருட்களை எடுத்து சேர்த்து தான் நம்மளால ஒரு பொருளை கிரியேட் பண்ண முடியும். அப்படி இல்லைன்னா ஒரு பொருள் இருந்து சில விஷயங்களை நீக்கியோ இல்லை அது கூட ஏதாவது சேர்த்தோ அந்த பொருளை மாற்றத்தை உண்டாக்க முடியுமே தவிர நம்மளால எதுவுமே இல்லாம புதுசா ஒரு பருப்பொருளை கிரியேட் பண்ண முடியுமா அப்படின்னா அது யோசிக்கவே நமக்கு கஷ்டமா இருக்கும். அப்படிதான் விஞ்ஞானிகள் முதன் முறையா எதுவுமே இல்லாத ஒன்றில இருந்து ஒன்றை உருவாக்கி இருக்கிறாங்க. Something has been created from nothing. எதுவுமே இல்லாத ஒன்றிலிருந்து ஒன்று உருவாக்குறது அப்படிங்கிறது டைரெக்டாக நம்ம மைண்டை பிக் பேங்கை கொண்டு போகும். பிக் பேங்குக்கு முன்னாடி என்ன நடந்தது, பிக் பேங்கை ட்ரிகர் பண்ணது எது அப்படிங்கிற கேள்விக்கு நத்திங், எதுவுமே இல்லாததுலேருந்து ஒரு பேங்க் உண்டாகியிருக்குமா அப்படிங்கிற கேள்விக்கு இது பதிலாக இருக்குமா தெரிஞ்சுக்கலாம். வணக்கம், நான் உங்கள் மிஸ்டர் ஜிகே. இயற்பியலில் புதுசாக ஒரு பார்ட்டிகள் எப்படி கண்டுபிடிப்பாங்க, ஒரு துகளை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இரண்டு பார்ட்டிகள் இரண்டு துகளில் மோத விடுவாங்க. ஒரு புரோட்டானியோ இல்லை எலக்ட்ரானியோ இல்லை ரெண்டு எலக்ட்ரானியோ ரெண்டு புரோட்டானியோ ஒன்றுக்கு ஒன்று மோத விடுவாங்க. ஒரு பெரிய கொலைடர், பார்ட்டிகல் கொலைடர்னு சொல்லுவாங்க, இல்லை பார்ட்டிகல் ஆக்சிலேட்டர்னு சொல்லுவாங்க. அந்த பார்ட்டிகல் ஆக்சிலேட்டரில் ரெண்டு பார்ட்டிகளை ஒன்றுக்கு ஒன்று நேராக மோத விடுவாங்க. அதீத எனர்ஜி அதீதமான வேகத்தில் ரெண்டுத்தையும் மோத விடும்போது அது நமக்கு சில புதிய பார்ட்டிகளை உண்டாக்கும். அப்படி தான் ஹிக்ஸ் போசான், கடவுள் துகள் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சாங்க. அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக வீடியோ போட்டிருக்கோம். ஸோ ஒரு புது பார்ட்டிகளை உண்டாக்கணும்னா ரெண்டு பார்ட்டிகளை மோத விடணும். ஆனால் அப்படிலாம் மோத விடாமல் எந்த ரெண்டு பார்ட்டிகளும் இல்லாமல் புதுசாக ஒரு பார்ட்டிகளை உருவாக்க முடியுமா அப்படின்னு விஞ்ஞானிகள் பல ஆண்டுகளாக முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. யோசிச்சு பாருங்க, நமக்கு வந்து ஒரு டீ வேணும், ஆனால் பால் இருக்கக்கூடாது, சர்க்கரை இருக்கக்கூடாது, டீ தூள் இருக்கக்கூடாது, ஆனால் ஒரு டீ உண்டாக்கணும்னா எப்படி பாசிபிள்? ஒரு தண்ணி உருவாக்க கூட ஹைட்ரஜனும் ஆக்சிஜனும் வேணும். இந்த எதுவுமே இல்லாமல் ஒரு கிளாஸில் திடீர்னு உங்களால் தண்ணி உண்டாக்க முடியுதுன்னா அது எவ்வளோ பெரிய ஆச்சரியம் இல்லை? ரொம்ப பிரம்மாண்டமான ஸ்டார்ஸ், கேலக்சிஸ்னு பெரிய பெரிய விஷயங்களை கூட ஆராய்ச்சி பண்ணிடலாம். ஆனால் ரொம்ப சின்னதாக போக போக ஒரு ஆட்டம், சப் ஆட்டமிக் பார்ட்டிகள்னு சின்ன சின்ன விஷயங்களாக போகும்பொழுது அதில் நம்ம ஆய்வு செய்யும் பொழுதோ அதுக்கு தேவையான எக்யூப்மெண்ட்ஸ்னு அதுதான் இருக்கிறதுலே ரொம்ப சிரமமான காம்ப்ளெக்ஸான ஒரு ப்ராசஸ். யோசிச்சு பாருங்கள், ஃபிசிக்ஸில் நத்திங்கிலிருந்து சம்திங் ஒன்று உண்டாக்க முடியும் அப்படின்னா நம்ம பிக் பேங்குக்கான ஒரு பெரிய ஆன்சரை கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு ஸ்டார்டிங்காக அது இருக்கும் இல்லையா அப்படின்னு விஞ்ஞானிகள் ரொம்ப காலமாக இதை ஆய்வு பண்ணிட்டு இருக்காங்க. இப்படி ஒரு கான்செப்டை இப்படி ஒன்று உருவாக்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொன்னது யார் அப்படின்னா 1931 ஃப்ரிட்ஸ் சாட்டர் அப்படிங்கிறவர் தான் இப்படி ஒரு கான்செப்டே முன்வைக்கிறார். அவர் ஓரளவுக்கு அறிவியலாக சொல்ல முயற்சி பண்ணாலும் அதற்கு பிறகு நிறைய வேலைகள் அதில் தேவைப்பட்டது. அதன் பிறகு வெர்னர் ஹைசன்பர்க், ஹான்ஸ் ஹென்ரிச் இவங்களாம் வந்து இந்த தியரியில் ஒர்க் பண்ணி கொஞ்சம் அடுத்த கட்டத்துக்கு அதை எவால்வ் பண்ணாங்க. 1936 ஒரு 5-6 வருடங்களில் இந்த கான்செப்ட் வந்து இன்னும் கொஞ்சம் அடுத்த லெவலுக்கு இம்ப்ரூவ் பண்ண ட்ரை பண்ணாங்க. ஆனால் 1936 அப்புறம் அந்த தியரி பெருசாக எவால்வ் ஆகலை. நத்திங்கில் இருந்து சம்திங் எப்படி உருவாகும் அப்படின்னு சொல்லிட்டு அது அப்படியே இருந்தது. ஆனால் அதுக்கு பிறகு 1951 ஜூலியன் ஸ்விங்கர் அப்படிங்கிறவர் தான் இந்த கான்செப்டை டெவலப் பண்ணி இது ஒரு தியரியாக மாற்றுறார். ஸோ ஒரு தியரி அப்படின்னா அதுக்கு நிறையா சப்போர்ட் பண்ணுற ஹைப்போதேசிஸ், அதுக்கு மேலே ஈக்குவேஷன்ஸ், மேத்தமெட்டிக்ஸ்னு இது எல்லாத்தையும் உருவாக்கி ஒரு தியரியை உண்டாக்குறார். அவர் உண்டாக்கின தியரிக்கு பேர் தான் ஸ்விங்கர் எஃபெக்ட். ஃப்ரிட்ஸ் சாட்டர் தான் இந்த கான்செப்டை முதல்ல சொன்னார் அப்படிங்கிறதால சாட்டர் ஸ்விங்கர் எஃபெக்ட் அப்படின்னு கூட அதை சொல்லுவாங்க. இந்த ஜூலியன் ஸ்விங்கர் அப்படிங்கிறவர் ஒரு ஃபேமஸான அமெரிக்கன் தியரட்டிக்கல் ஃபிசிஸ்ட். QEDன்னு சொல்லக்கூடிய குவாண்டம் எலக்ட்ரோ டைனமிக்ஸில் இவருடைய ஒர்க் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. குவாண்டம் ஃபீல்டு தியரி உருவாகினதில் இவரோட பங்கு மிக முக்கியமானது. 1965 நோபல் பிரைஸ்லாம் வாங்கியிருக்காரு. கிறிஸ்டோபர் நோலன் இயக்கிற ஓப்பன்ஹைமர் அப்படின்னு ஒரு படம் வரப்போது இல்லையா, அந்த ஓப்பன்ஹைமர் அப்படிங்கிறவர் ஒரு பிரபலமான ஒரு அணு விஞ்ஞானி. ஸோ அந்த ஓப்பன்ஹைமர் கூடலாம் இவர் ஒர்க் பண்ணியிருக்கிறார். ஓகே, இந்த ஸ்விங்கர் எஃபெக்ட்னா என்ன, அவரோட தியரியில் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்க்கலாம். ரொம்ப ஸ்ட்ராங்கான எலக்ட்ரிக் ஃபீல்டு மூலமாக வேக்கமில் எம்டி ஸ்பேஸில் வந்து நம்மளால் ஒரு பார்ட்டிகளை கிரியேட் பண்ண முடியும். எலக்ட்ரான் பாசிட்ரான் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பேர். எலக்ட்ரான் பாசிட்ரான் ரெண்டும் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, எலக்ட்ரான் அப்படிங்கிறது நெகட்டிவ் சார்ஜ், பாசிட்ரான் அப்படிங்கிறது பாசிட்டிவ் சார்ஜ். ஸோ இந்த QEDன்னு சொல்லக்கூடிய குவாண்டம் எலக்ட்ரோ டைனமிக்ஸ் கான்செப்ட் படி இந்த மாதிரி ஒரு வேக்கமில் இந்த மாதிரி ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டு உண்டாக்கணும்னா அந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து டிகே ஆகும், அதில் ஒரு சின்ன அழிவு ஏற்படும், ஒரு சின்ன சிதைவு ஏற்படும். அந்த சிதைவு வந்து ஒரு எலக்ட்ரான் பாசிட்ரானை உண்டாக்கும் அப்படிங்கிறது தான். பட் ஆனால் இதுக்கு அதீதமான எலக்ட்ரிக் ஃபீல்டு தேவை. எலக்ட்ரான் தெரியாது என்ன பாசிட்ரான் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஆட்டம் ஒரு அணு எடுத்துக்கிட்டோம்னா அதில் வந்து மையக்கரு இருக்கும், அந்த கருக்குள்ளே வந்து புரோட்டான் நியூட்ரான் இது ரெண்டும் சேர்ந்தால் அந்த மையக்கரு, அதை சுற்றி எலக்ட்ரான் வரும், இதுதான் ஸ்ட்ரக்சர் இல்லையா. இதில் எலக்ட்ரான் சுற்றி வர்றதுக்கு வந்து நெகட்டிவ் சார்ஜ், உள்ளே இருக்கக்கூடிய புரோட்டான் வந்து பாசிட்டிவ் சார்ஜ், நியூட்ரான் அப்படிங்கிறதுக்கு எந்த சார்ஜும் இல்லை அப்படிங்கிறது நமக்கு தெரியும். இப்போ இந்த எலக்ட்ரான் ஒரு மேட்டர், அது வந்து நெகட்டிவ் சார்ஜ், அதோடைய ஆன்டி மேட்டர் பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் சார்ஜில் இருக்கும், அதை தான் நம்ம பாசிட்ரான் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ பாசிட்டிவ் சார்ஜ்னு தான் புரோட்டான் இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. மாஸ் ரெண்டுக்கும் வித்தியாசமாகும். புரோட்டானுடைய மாஸ் வேற, பாசிட்ரானுடைய மாஸ் வேற. ஸோ சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னா, ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டால ஒரு வேக்கம்னு சொல்லக்கூடிய எம்டி ஸ்பேஸில் ஏற்படுற சிதைவு வந்து இந்த மாதிரி ஒரு எலக்ட்ரான் பாசிட்ரான் ஒரு சின்ன ஒரு துகளை உண்டாக்கும் அப்படிங்கிறது தான் அவர் எழுதின கான்செப்ட். ஸோ இப்படி ஸ்ட்ராங்கான எலக்ட்ரிக் ஃபீல்டு வேணும் அப்படின்னா நமக்கு நியூட்ரான் ஸ்டார்ஸ் அப்படி இல்லைனா பிளாக் ஹோல்ஸு இந்த மாதிரியான பெரிய பெரிய ஆப்ஜெக்டில் தான் அவ்வளோ வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டு கிடைக்கும். அப்படி தான் டெஸ்ட் பண்ண முடியும் அப்படிங்கிறதால நம்மளால் இதை டெஸ்ட் பண்ண முடியாது பூமியில் அப்படின்னு சொல்லிட்டு இது ப்ராக்டிக்கலாக பாசிபிள் எல்லாமே இருந்தது. ஆனால் முதல் முறையாக விஞ்ஞானிகள் லேப்லேயே வந்து அவ்வளோ பெரிய எலக்ட்ரிக் ஃபீல்டை உண்டாக்கி இதை டெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 70 வருடங்களுக்கு முன்பு உண்டான இந்த தியரியை ப்ராக்டிக்கலாக மாறினது எப்படி? ஃபிசிக்ஸில் வேலன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது பார்ட்டிகல்ஸை வந்து ஒரு செட் ஆஃப் ஆர்டரில் அடிக்கி ஒரு மாலிகுலை கிரியேட் பண்ணுற ஒரு ப்ராசஸ். உதாரணத்துக்கு 2 ஹைட்ரஜன் ஒரு ஆக்சிஜன் இது 3த்தையும் கம்பைன் பண்ணி H2O ஒரு நீரை உண்டாக்குற ஒரு ப்ராசஸை ஒரு வேலன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இந்த மாதிரி யூனிவர்சிட்டி ஆஃப் மேன்செஸ்டரில் ஒரு ப்ராசஸ் பண்ணியிருக்கிறாங்க, வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் அப்படின்னு சொல்லி எலக்ட்ரான்ஸை வந்து அடுக்கி ஒரு மாதிரி ப்ராசஸை ட்ரை பண்ணியிருக்கிறாங்க. இருக்கிறதுலேயே ரொம்ப ஸ்ட்ராங்கான மெட்டீரியலான கிராஃபின் இருக்கு இல்லையா, அதை பயன்படுத்தி இதை ட்ரை பண்ணியிருக்கிறாங்க. ரொம்ப ஸ்ட்ராங்கான மெட்டீரியலான கிராஃபின் இருக்கு இல்லையா, அதோட ஸ்ட்ரக்சரே பார்த்தீங்கன்னா வித்தியாசமாக இருக்கும். ரொம்ப யூனிக்கான ஒரு ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லலாம். 2 டைமென்ஷன்ஸில் அதில் இருக்கிற ஸ்பேஸில் எலக்ட்ரான்ஸில் ஆக்ட் பண்ணும்போது ரொம்ப டிஃப்ரெண்ட்டான அவுட்புட்ஸை கொடுக்கும். ஸோ இப்படி இந்த கிராஃபின் மெட்டீரியலோடைய யூனிக்கான ஸ்ட்ரக்சரை பயன்படுத்தி இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை பண்ணிட்டு இருந்திருக்கிறாங்க. இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டோட அவுட்புட் வந்து அவங்க எதிர்பார்க்காத அளவுக்கு வேற ஒரு ரிசல்ட்டை கொடுத்தது. அதுதான் 70 வருஷத்துக்கு முந்தைய அந்த தியரியோட ரிசல்ட்டை இவங்க வேற ஏதோ ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண போய் அதில் அந்த ரிசல்ட் வந்திருக்கு. ரொம்ப அதீதமான எலக்ட்ரிக் ஃபீல்டும் கிராஃபினோட இந்த 2D ஸ்ட்ரக்சர் இருக்கு இல்லையா, அது ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணி இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை பண்ணும்போது ஒரு சிமுலேட்டட் வேக்கம் எம்டி ஸ்பேஸில் எலக்ட்ரான்ஸை வந்து ரொம்ப அதீத வேகத்தில் ஆக்சிலேட் பண்ணும்போது கிட்டத்தட்ட 1/300, அதாவது கிட்டத்தட்ட லைட்டோட ஸ்பீடில் 300ல் 1 பங்கு அளவுக்கு வேகத்தில் அதை ஆக்சிலேட் பண்ணியிருக்காங்க. இதை கிராஃபின் வேக்கம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்படி பண்ணும்போது அந்த எலக்ட்ரான் வந்து சூப்பர் லூமினஸ்ன்னு சொல்லக்கூடிய ஒளி தன்மையோட ஒரு ஆற்றலை வெளிப்படுத்திருக்கு. கைண்ட் ஆஃப் எலக்ட்ரிக் கரண்ட்டை உண்டாகிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இது கிட்டத்தட்ட குவாண்டம் மெக்கானிக்ஸ் உடைய விதிகளை பிரேக் பண்ணிருக்கு. விஞ்ஞானிகள் இந்த ஆய்வோட ரிசல்ட்டை பார்த்துட்டு ஏதோ ஒரு சூப்பர் கண்டக்டிவிட்டி மாதிரி இருக்கு அப்படின்னு நினைச்சாங்க. கொஞ்சம் பசிலிங்கா இருந்ததுக்கு, குழப்பமா இருந்திருக்கு. அப்புறம் தான் கண்டுபிடிச்சிருக்காங்க அந்த எனர்ஜி ஒரு புது பார்ட்டிகளை கிரியேட் பண்ணிருக்கு அப்படின்னு. இதை அவங்களால நம்பவே முடியல. ஏன்னா இது வரைக்கும் சொன்ன தியரி எல்லாமே ரொம்ப அல்ட்ரா ஹை எனர்ஜி கொண்ட ஒரு என்வரான்மெண்ட்ல தான் உருவாக்க முடியும். நான் சொன்ன மாதிரி நியூட்ரான் ஸ்டார், பிளாக் ஹோல் அந்த மாதிரி இடத்துல தான் உருவாக்க முடியும்னு சொன்னது ஒரு லேப் செட்டப்லேயே பாசிபிளா இருக்கு. ஸோ எந்த ஒரு பார்ட்டிகளும் இல்லாமல் எலக்ட்ரிக் ஃபீல்டு வெறும் மின்புலம், அந்த மின்புலம் வந்து எம்டி ஸ்பேஸில் சிதைவடையும் போது அது ஒரு பார்ட்டிகளை உண்டாக்குது அப்படின்னு ஒரு கான்செப்டாக கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ இது ரொம்ப 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 ஆரம்ப கட்டம் தான். ஒரு சின்ன பார்ட்டிகளை உருவாக்க முடியும் அப்படின்னா நம்மளால் செட் ஆஃப் பார்ட்டிகளை உண்டாக்க முடியும். செட் ஆஃப் பார்ட்டிகளை சேர்ந்து ஒரு ஆட்டம் உண்டாக முடியும். ஒரு ஆட்டம் உண்டாச்சுனாலே நம்மளால் பருப்பொருட்களை கிரியேட் பண்ண முடியும். ஸோ இதுக்கான ஆரம்ப கதவு திறக்கப்பட்டிருக்கு. இந்த ஆய்வை தொடர்வதன் மூலமாக இந்த ஸ்விங்கர் எஃபெக்டை இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணி அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போயிட்டு பிக் பேங்குக்கு முன்பு என்ன நடந்திருக்கும், எது ஒன்று நத்திங்கிலிருந்து சம்திங் எப்படி உருவாகிருக்கும் அப்படிங்கிற ஆராய்ச்சிகளை பண்ணுறதுக்காக தீவிரமாக இறங்கியிருக்கிறாங்க விஞ்ஞானிகள். இன்றைய மாடர்ன் ஃபிசிக்ஸில் இந்த கண்டுபிடிப்பு மிக மிக முக்கியமான ஒன்றாக பார்க்கப்படுது. நிறைய விஞ்ஞானிகள் இப்போ இதில் ஆய்வில் இறங்கியிருக்கிறாங்க. லெட்ஸ் சீ வருங்காலத்தில் என்ன கண்டுபிடிக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். லேமேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சாமானியருக்கும் புரியணும் அப்படிங்கிறதால நான் வந்து ரொம்ப டீப்பாக போகாமல், பார்ட்டிகல் ஃபிசிக்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப டீப்பான கான்செப்ட் இது, ஸோ அவ்வளோ டீப்பாக போகாமல் ரொம்ப மேலோட்டமாக எப்படி அப்படிங்கிற கான்செப்ட் தான் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறேன். இன்கேஸ் உங்களுக்கு ரொம்ப ஆர்வம் இருந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் இதோட ரெஃபரன்ஸ் லிங்க்லாம் போட்டிருக்கேன். அதில் நீங்கள் போய் படித்தா உங்களுக்கு இன்னும் நிறைய விஷயங்கள் தெரியும். இன்னும் நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்குது. தொடர்ந்து இணைந்திருங்கள் மிஸ்டர் ஜிகேவோட. நன்றி.